புராணங்கள் மற்றும் காவிய கதைகளை படித்தாலோ அல்லது வீரம் பற்றி பேசினாலோ சட்டென்று நினைவுக்கு வருபவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டியன் என்றும் கட்டபொம்மன் என்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் கட்டபொம்ம நாயக்கர் என்றும் அழைக்கப்படுபவர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு 6 சகாப்தங்களுக்கு முன்பே இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர். பிரிட்டனிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தலைமை உரிமையை ஏற்க மறுத்து தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை அசாதாரணமான தைரியத்தால் வீறு கொண்டு எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். பொம்மு மற்றும் ஆதி கட்டபொம்மன் வம்சாவளியில் வந்தவர்களே ஜெகவீர கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியர். ஜெகவீர கட்டபொம்மன் திக்கு விசய கட்டபொம்மன் என்றும் அழைக்கப்பட்டார். இத்தம்பதியருக்கு மகனாக ஜனவரி 3 1960 வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பிறந்தார். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 5 குழந்தைகளுள் ஒருவராக பிறந்தார். அவருக்கு ஊமைத்துறை துரைசிங்கம் என்ற 2 சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு என்ற 2 சகோதரிகளும் இருந்தனர். சில ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டபொம்மன் அவர்கள் வீரசக்கம்மாள் என்பவரை மணமுடித்தார். அவருக்கு 30 வயது ஆகும் வரை அவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் அவர்கள் பாளையக்காரராக இருந்து வந்ததால் தந்தைக்கு உதவியாக இருந்தார் கட்டபொம்மன். பின்னர் பிப்ரவரி 2 1990 47 பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார். இவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லை. இவர்கள் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பை ஏற்ற அதே சமயத்தில் ஆங்கிலேயர்கள் பிரிட்டனிய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கியது. அக்கம்பெனியின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது. இதனால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடமும் வரி வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டர்களை நியமித்தனர். இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்துவராமல் தடைக்கற்களாக இருந்ததால் அவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களில் ஒருவருக்கு மற்றவர் எதிரிகளாக்கும் பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டனர். ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்கு பல சலுகைகள் தந்தனர். அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்து தண்டனையும் வழங்கினர். பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவாய் அளித்து வந்த வளமான பகுதிகளான திருவைகுண்டம், ஆழ்வார் திருநகர் போன்றவை ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு கீழ் வந்ததால் கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியவில்லை. கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாததால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தனது படைகளை அனுப்பி மக்களிடம் வரி வசூல் செய்தார் கட்டபொம்மன். இதனை பல மக்களும் பகல் கொள்ளை என்று குற்றம் சாட்டி கட்டபொம்மனை கொள்ளையர் என்றெல்லாம் சாடினர். அப்போது திருநெல்வேலி பகுதியின் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துறை என்பவர் கட்டபொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்றபோது கோபமடைந்த கட்டபொம்மன் அவர்கள், நீர்தான் ஜாக்சன் துறை என்பவரா? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெடுவயில் நிறை கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் மென்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா அல்லது மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எவரை கேட்கிறாய் வட்டி? என்று பேசிய வீரவசனம் இன்றளவும் மக்கள் மத்தியிலே நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனது வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடமும் புகழாய் பரவி அவர்கள் மனதிலும் வீர விதையை விதைத்தது. ஜாக்சன் துறைக்கு பின்னர் லூசிங்டன் என்பவர் கலெக்டராக பதவியேற்றார். ஆங்கிலேய ஆதிக்கத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பேரிடைஞ்சலாக கருதப்பட்ட மைசூர் மன்னனான திப்பு சுல்தான் அவர்களை மே 1979 பீரங்கிக்கு பலி கொடுத்த பின்னர் ஆங்கிலேயர்களின் இலக்கு கட்டபொம்மனாக இருந்தது. அவருக்கும் பிரிட்டனிய அரசு நிர்வாகிகளுக்கும் முரண்பாடு அதிகரித்ததால் செப்டம்பர் 1 1999 ஃபனர்மென் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தது. போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார். இந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனிடம் அடைக்கலம் கோரினார். ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவரை புதுக்கோட்டை மன்னன் காட்டிக் கொடுத்ததால் ஆங்கிலேய நிர்வாகிகள் அவரை கைது செய்தனர். மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி என்கிறான் வெள்ளையன். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவில்லை, உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை. மேலும் கம்பீரத்தோடு, எனது தாய் மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் என்று முழங்கியவாறு தூக்கு மேடை ஏறினார் கட்டபொம்மன். தூக்கு மேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது. இது சுற்றி நின்ற அனைவரின் மனதிலும் பெருமிதத்தை உருவாக்கியது. தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி அக்டோபர் 16 1999 கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டார்.